சங்கீதம் 51 10-19 வரை. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனந்திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்தப்பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கெம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகனபலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனபலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். லூக்கா 24:1-35 வரை. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல்புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதைக் கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரந்தரித்த இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலைகவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டுமென்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்குச் சொன்னதை நினைவுகூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவுகூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பிப் போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும், யோவன்னாலும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு விண்பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர், இவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரணாக்கி நீக்கப்படுத்தி சிலுவையில் அறைந்தார்களா? அவரே இஸ்ரவேலை மீட்டு இரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடிருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து எவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேதவாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதைப்பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேதவாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடிருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிக்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். யோசுவா 11:1-23 வரை. ஆக்சோரின் ராஜாவாகிய யாபின் அதை கேள்விப்பட்டபோது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாவிடத்திற்கும், சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும், அச்சாபின் ராஜாவிடத்திற்கும், வடக்கே இருக்கிற மலைகளிலும், கின்னரோத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும், சமபூமியிலும், மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும், கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியரிடத்திற்கும், மலைகளில் இருக்கிற எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியரிடத்திற்கும், எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையில் இருக்கிற எவியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினான்.
அவர்கள் கடற்கரை மணலை போல் ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் இரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள். இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஏரியண்டையிலே ஏகமாய் பாளையமிறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக்கொடுப்பேன், நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் இரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய் என்றார். யோசுவாவும் அவனோடே கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரியண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக்கொடுத்தார். அவர்களை முறிய அடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்ரபோத் மாயின் மட்டும் கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மீதியாயிராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள். யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் இரதங்களை அக்கினியால் சுட்டெரித்தான். அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆத்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான். ஆத்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான பட்டணமாயிருந்தது. அதிலிருந்த நரஜீவன்களையெல்லாம் பட்டயக்கருக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். சுவாசமுள்ளது ஒன்றும் மீதியானதில்லை. ஆத்சோரையோ அக்கினியால் சுட்டெரித்தான். அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டயக்கருக்கினால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி அவர்களை சங்காரம் பண்ணினான். ஆனாலும் தங்கள் அரணிப்போடே இருந்த பட்டணங்களையெல்லாம் இஸ்ரவேலர் சுட்டெரித்து போடாமல் வைத்தார்கள். ஆத்சோரை மாத்திரம் யோசுவா சுட்டெரித்து போட்டான். அந்த பட்டணங்களிலுள்ள மிருகஜீவன்களையும் மற்ற கொள்ளைப்பொருள்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்து தீருமட்டும் அவர்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். சுவாசமுள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாக வைக்கவில்லை. கர்த்தர் தமது தாசனாகிய மோசைக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. இந்த பிரகாரமாக யோசுவா செயிருக்கு ஏறிப்போகிற அலாக் மலைத்துவக்கி லீபனோனின் பள்ளத்தாக்கில் எர்மோன் மலையடியில் இருக்கிற பாகால் காத் மட்டுமுள்ள அந்த முழுத்தேசமாகிய மலைகளையும் தென்தேசம் யாவையும் கோசேன் தேசத்தையும் சமனான பூமியையும் நட்டுப்புறத்தையும் இஸ்ரவேலின் மலைகளையும் அதன் சமபூமியையும் பிடித்து கொண்டு அவைகளின் ராஜாக்களையெல்லாம் பிடித்து அவர்களை வெட்டி கொன்று போட்டான். யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான். கிபியோனின் குடிகளாகிய எவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோடே சமாதானம் பண்ணவில்லை. மற்றெல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள். யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும் இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது. அக்காலத்திலே யோசுவா போய் மலைத்தேசமாகிய எபிரோனிலும் தெபீரிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிக்கிரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடும் கூட சங்கரித்தான். இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார்கள். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசமனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலுக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. யோசுவா 12:1-24 யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையிலெல்லாமுள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறிய அடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அந்த ராஜாக்களில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேர் தொடங்கி ஆற்றின் நடுமையமும் பாதிக்கீழையாத்தும் உட்பட அம்மோன் புத்திரரின் எல்லையான யாபோக்கு ஆறு மட்டுமுள்ள தேசத்தையும் சமனான வெளித்துவக்கி கிழக்கே இருக்கிற கிண்ணரோ கடல் மட்டும் பெத்தியசிமோத் வழியாய் கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்புக்கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்தோபிஸ்காவுக்கு தாழ்வாயிருக்கிற தேசத்தையும் ஆண்டான். இராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவன் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் வாசம் பண்ணி எர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மாகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் எல்லையாயிருந்த பாதி கீழையாத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான். அவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தார்கள். அத்தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசே ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக கொடுத்தான். யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே லீபனோனின் பள்ளத்தாக்கிலுள்ள பாகால்காத் முதற்கொண்டு செயிருக்கு ஏறிப்போகிற அலாக் மலை மட்டும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் மலைகளுக்கடுத்த புறங்களிலும் வனாந்தரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும் யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான எத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில் எரிகோவின் ராஜா 1, பெத்தேலுக்கு அருகான ஆயின் ராஜா 1, எருசலேமின் ராஜா 1, எபிரோனின் ராஜா 1, யர்முத்தின் ராஜா 1, லாகீசின் ராஜா 1, எக்லோனின் ராஜா 1, கேச்சேரின் ராஜா 1, தெபீரின் ராஜா 1, கெதேரின் ராஜா 1, ஒர்மாவின் ராஜா 1, ஆராதின் ராஜா 1, லிப்னாவின் ராஜா 1, அதுல்லாமின் ராஜா 1.
மக்கேதாவின் ராஜா 1, பெத்தேலின் ராஜா 1, தப்புவாவின் ராஜா 1, எப்பேரின் ராஜா 1, ஆப்பெக்கின் ராஜா 1, லசரோனின் ராஜா 1, மாதோனின் ராஜா 1, ஆக்சோரின் ராஜா 1, சிம்ரோன் மேரோனின் ராஜா 1, அக்ஷாபின் ராஜா 1, தானாகின் ராஜா 1, மெகிதோவின் ராஜா 1, கேதேசின் ராஜா 1, கர்மேலுக்கடுத்த யொக்னியாமின் ராஜா 1, தோரின் கரையைச் சேர்ந்த தோரின் ராஜா 1, கில்காலுக்கடுத்த ஜாதிகளின் ராஜா 1, திர்ஷாவின் ராஜா 1, ஆக இவர்களெல்லாரும் 31 ராஜாக்கள்.